பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நெருக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஒரு முக்கியமான பதிவு உங்களுக்காக. உங்களுக்கு உடம்பு இல்லையா? இந்த வகையான பிரசாதத்தை பகவானுக்கு சமர்ப்பியுங்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். இது எப்படி நான் சொல்றேன், இன்னைக்கு உடம்பு முடியல, அந்த குடும்ப தலைவிக்கு உடம்பு முடியல. இது எப்படி நான் சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஒருத்தங்க வந்து கால் பண்ணாங்க, சாமி நீங்க பகவானுக்கு வந்து நீங்க சாப்பிடக்கூடிய பிரசாதம், அதாவது சாப்பிடுறதுக்காக செய்யக்கூடிய பிரசாதத்தை பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு சாப்பிடுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி எனக்கு உடம்பு முடியல, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு உடம்பு முடியல, எங்க வீட்டுக்காரர் ஹோட்டல்ல சாப்பிடறேன்னு போயிட்டாரு, பையனுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டாரு, அவனும் டிஃபனை சாப்பிட்டுட்டு போயிட்டான், கேன்டீன்ல நான் பாத்துக்கிறேமா, நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்து போயிட்டாரு, என் பொண்ணும் போயிட்டாங்க, இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன், படுத்த படுத்தியா இருக்கேன், என்னால ஏந்து ஏதோ ஒரு அசதி எனக்கு இருக்கு உடம்புல, என்னால ஏந்திருக்க முடியல, ஆனா சுவாமி ரூம் இருக்கு, விளக்கேத்தல, நான் என்ன பண்ணலாம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணுமே, நான் சமைக்கவே இல்லையே, ஆனா நேத்து இருக்கிற கொஞ்சம் சாதம் கொஞ்சம் சாம்பார் எல்லாம் இருக்கு, அதை நான் சாப்பிட்டுருவேன், என்ன பண்ணலாம் சாமிக்கு, எனக்கு சாமிக்கு படைக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு டெய்லி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், ஆனா இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, நான் என்ன பண்ணலாம்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஏந்திருக்க முடியல, ஏதோ ஒரு அசதி அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்னமா என்ன ஆச்சு? இல்லைங்க, நேற்று வெளியில போயிட்டு வந்தோம், அந்த வந்து படுத்தே என்னமோ தெரியல, அசதி, என்னால ஏந்திருக்கவே முடியல, பரவாயில்லம்மா இப்ப நீங்க என்ன பண்ணணும், இல்ல நான் போய் அப்படியே கொஞ்சம் லேட்டா ஏந்திரிச்சு குளிச்சுட்டு நேத்தி வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடுவேன், நேத்தி வச்ச சாப்பாட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆச்சு இல்லையா, அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்ட உடனே நான் சொன்னேன், மணி ஏந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேத்துங்க, எப்ப முடியுமோ, அதாவது அசதிக்கு கவலையே கிடையாது, எப்ப முடியுமோ ஏத்துங்க விளக்கு அப்படின்னு அந்த அம்மா ஏந்திரிச்சு குளிச்சு குளிச்சு ஏத்துறாங்க. என்ன பிரசாதம் பண்ணலாம் சாமி, என்னால இப்ப சமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், பணி வேற ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்னாங்க. ஒன்னும் இல்லம்மா, உங்ககிட்ட அவள் இருக்கா அப்படின்னு இருக்கு, அவளும் நாட்டு கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, நிச்சயமாக சந்தோஷமாக அந்த சுவாமி அதை ஏற்றுக்கொள்வார். அதாவது பகவானுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளால முடியாத டயத்துல நிறைய நைவேத்தியத்துக்கு இருக்கு, பழ வகைகள் பண்ணலாம், அழகா ஆப்பிள் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாம், அதுவுமே முடியலையா, ரெண்டு வாழைப்பழம், அதுவும் எங்க வீட்டுல இல்லையா, நான் சொன்ன மாதிரி அவள் நாட்டு சக்கரை கலந்து நைவேத்தியம் பண்ணிட்டு பண்ணலாம். இந்த அவள்னால ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு மகாபாரதத்துலங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, யாரு, குசேலன், கிருஷ்ணனுடைய அருமையான ஒரு நண்பன், பாலிய சிநேகிதன், யாரு தெரியுமா, குசேலன். இந்த கதை உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் நான் சொல்றேன், இந்த கதையை கேட்டுக்கோங்க. அவள்ல வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணா என்ன நடக்கும், சாதம் தான் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்கிறதுக்காக இந்த ஒரு கதையை நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் குசேலனை பத்தி தெரியும், குசேலன் மிக மிக ஏழ்மையானவன், கிருஷ்ணனுடைய ஒன்னா படித்த ஒருவன் வந்து குசேலன், ரொம்ப ஏழ்மை, அடுத்த வேலை சாப்பாடுங்கிறதே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, அந்த அளவு ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் கிருஷ்ணனுடைய நண்பன். குசேலனுடைய மனைவி சொல்கிறாள், ஐயா கிருஷ்ணன் மிகப்பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள்ல இருக்காரு, அந்த கிருஷ்ணனை போய் நீ பார்த்துட்டு நம்ம கஷ்டத்தை சொன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாரா, ஊர் உலகத்துக்கே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கிருஷ்ணன் நமக்கு பண்ண மாட்டாரா, குசேலனுக்கு போக முடியல, கிருஷ்ணன் போய் கேக்குறதா, கிருஷ்ணா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன, குசேலனுக்கு தெரியல. குசேலன் வந்து கிருஷ்ணனை பார்க்க போனா ஏதாவது கொண்டு போனோம், நம்ம ஊர் பழக்கம் என்னைக்குமே இருக்கு, பெரியவங்க அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன், பெரியவங்களை பார்க்க போனா ஆப்பிளோ வாழைப்பழமோ வாங்கி போங்க, அவங்கள மனசு குளிரும்னு. இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கிறார், சாரி குசேலன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, குசேலனுடைய மனைவி என்ன பண்ணாருன்னா,
பாலிலே அவளை தோய்த்து நாட்டு சக்கரை போட்டு குசேலனுடைய வேஷ்டியில கட்டி கொடுக்கிறா. அதாவது இந்த இடத்துல வயிற்று கிட்ட ஒரு சின்னதா ஒரு பிளாப் மாதிரி இருக்கும், அதுல போட்டு நல்ல முடிச்சு போட்டு கட்டி கொடுத்து இதை நீ கிருஷ்ணன் கொண்டு போய் கொடுங்க. சரி, நான் கொடுக்குறேன். இங்கேருந்து போகிறார் குசேலன். அங்க என்ன, எல்லா காவலாளிகள்லாம் நிக்கிறாங்க. குசேலனுடைய அழுக்கு வேஷ்டி பார்த்துட்டு யாராவது விடுவாங்களா? நம்மள என்ன பண்ணுவோம், அழுக்கு வேட்டியா ஒருத்தர் கட்டியிருந்தா தள்ளி நிற்போம். அதே மாதிரி அழுக்கு வேஷ்டியோட போகிற குசேலனை காவலாளிகள் நிறுத்துகிறார்கள். நில், நீ யார், எங்கே போகிறாய்? கிருஷ்ணனோட ஒன்னா படிச்சேன், கிருஷ்ணனை பார்க்கணும். நீ ஒன்னா படிச்சியா? அழுக்கு வேட்டியை கட்டி கொண்டிருக்கிறாய், நீ ஒன்னா படித்தேன் என்கிறாய். கிருஷ்ணன் எவ்வளவு பெரிய ராஜா, உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அந்த கடவுளோட நீ ஒன்னா படிச்சியா? ஆமா, நான் ஒன்னா படிச்சேன். காவலாளிகள் யாருமே நம்பவில்லை. கிருஷ்ணன் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருக்கிற கிருஷ்ணனை குசேலன் பார்க்கிறார். கிருஷ்ணா, ஒரே வார்த்தை தான். திரும்பி பார்க்கிறார் கிருஷ்ணன், திரும்பி பார்த்தா குசேலன். அங்கேருந்து ஓடி வருகிறார் கிருஷ்ணன். குசேலாவா? காவலாளிகள் எல்லாம் வழி விட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னது இது, ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டின ஒருத்தர கிருஷ்ணன் வா இங்கே அப்படின்னு கூப்பிடுகிறாருன்னா என்னது இது? நேர போகிறார் குசேலன். போனா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறார் கிருஷ்ணன். வந்து குசேலனை கட்டி தழுவி கூட்டி கொண்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா அது, ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டி கொண்டு பிச்சைக்காரன் மாதிரி இருக்குகிற ஒருத்தரை இவ்வளவு பெரிய ராஜாவாக ஊருக்கே படியளக்கக்கூடிய இந்த கிருஷ்ணனானவன் கட்டி கொண்டு போகிறாரே, இது என்ன நியாயம்? கிருஷ்ணன் எதையுமே பார்க்கவில்லை. குசேலனை கட்டி அணைத்துக் கொண்டு போகிறாள். அங்க ருக்மணி இருக்கிறாள், வாமா சாதம் போடுமாங்க. கிருஷ்ணனுக்கு தெரியாதா குசேலனுக்கு பசி எடுக்கிறது என்று? எவ்வளவு நாள் சாப்பிட்டு எவ்வளவு நாளோ சாப்பிடாம இருந்திருக்கிறார் அந்த குசேலன், அது கிருஷ்ணனுக்கு தெரியாது. ஆனால் அந்த குசேலனானவன் தன்னை பார்க்க வர வேண்டும் என்று கிருஷ்ணனுக்கு இருந்திருக்கிறார். இலைய போட்டாச்சு, அருமையான சாப்பாடு பரிமாறி சாப்பிட்டு இருக்கிற குசேலன், குசேலனுடைய வேஷ்டியிலே இந்த அவள் இருக்கு என்பது கிருஷ்ணனுக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாக தெரியும். உடனே கிருஷ்ணன் குசேலனை பார்த்து கேட்கிறார், எனக்குன்னு என்ன எடுத்துட்டு வந்த குசேலா? எனக்குன்னு ஏதாவது வச்சிருப்பல்ல, கொடு. அவருக்கு தெரியும், அதை கொடுப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார் குசேலன். மடியில இருக்கு. இல்ல கிருஷ்ணா, நான் ஒண்ணுமே கொண்டு வரல கிருஷ்ணா. கொண்டு வந்திருக்கிறாயே அந்த அவள், அதை எடுன்னு பக்குநாள் குசேலனுக்கு, ஆஹா, இந்த அழுக்கு வேஷ்டியில கட்டி கொண்டிருக்கிற அவளா உனக்கு வேணும் அப்படின்னு அந்த அவள் அந்த வேஷ்டி அவுக்கிறார். அந்த முடிச்ச அவுத்தா அதுல இருக்கக்கூடிய அவள் வெள்ளையா தானே இருக்கணும், ஆனா அதுல இருக்கக்கூடிய அவள் கருப்பா இருக்கு. ஏன், வேஷ்டியில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அந்த அவள்ல இருக்கு. கிருஷ்ணா நீ சாப்பிடாத, கிருஷ்ணா உனக்கு வேண்டாம், இல்ல இல்ல நீ கொடு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு கைகளில் வாங்கி அதை ஒருவா வாயில போடுறாரு. உடனே குசேலனுடைய வீட்டில் தங்கங்கள் தான் நிறைய வந்துருது. அடுத்தவா போடுறாரு, வீடெல்லாம் பெரிய பெரிய வீடா இருந்து எல்லா பொருளுமே வந்துருது. மூணாவதா போடும்போது ருக்மணி கையை பிடிக்கிறார், கிருஷ்ணா வேண்டாம், மூணாவது சாப்பிடாத, தாங்காது. ஏன், இரண்டு வா சாப்பிட்டதுக்கே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா மூணாவதா நீ சாப்பிட்டனா நம்ம சொத்துக்கள் எல்லாம் பறந்து போயிடும் கிருஷ்ணா. அது மட்டும் இல்ல கிருஷ்ணா, நீ சாப்பிட்ட அந்த அவுளானது எனக்கு பிரசாதமாக கூடேன் அப்படின்னு ருக்மணி கையை நீட்டி நிற்கும் பொழுது கிருஷ்ணன் அந்த உருவா வாயில கிட்டக்க கொண்டு போன அவள டக்குன்னு ருக்மணி கையில கொடுத்தோன்ன ருக்மணி அந்த தேவாமிர்தமா வாயில சாப்பிடுறா. அப்ப அந்த இவ்வளவு பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனானவன் அந்த அழுக்கான அவளை ஒரு பிரசாதமாக சாப்பிட்டாரே, அது எவ்வளவு பெரிய விசேஷம் இல்லையா? அது மாதிரி தான் உங்களுக்கு இன்று செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவள் எடுத்துக்கோங்க, அவள் வீட்டுல இருக்குல்ல இல்லையா, இனிமே வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவளை வாங்கி ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. முடியாது அன்று ஒரு பவல்ல அவள் எடுங்க, பால் நாட்டு சக்கரை ஊத்தலாம். நீங்க ஏற்கனவே காலையில காஃபி போட்டு சாப்பிட்டுருப்பீங்கல்ல, டீயோ காஃபியோ, அந்த அந்த பால் காஞ்சுதானே இருக்கும், அது வேண்டாம். பால் வச்சிருப்பீங்க, அதை காய்ச்சி ஆற வச்சு அவள் போட்டு கொடுங்க. இல்ல என்னால எந்திரிக்கவே முடியல சாமி, நான் எங்க போய் பால் காய்ச்சறது,
ஒன்னு கவலையே படாதீங்க, கொஞ்சோண்டு அவள் நாட்டு சக்கரை இருக்குல்ல வீட்டுல இல்லையா, இனிமே வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நாட்டு சக்கரைய அவளோட ஒரு ஸ்பூனை போட்டு கலங்க, ஆனா ஸ்பூனோட நைவேத்தியம் பண்ணக்கூடாது. நேரம் எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் உங்களால குளிக்க முடியலன்னா பரவாயில்ல, தண்ணி எடுத்து தலையில புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க, தண்ணியில தளிச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஏ உடம்பு முடியல, உடம்பு முடியாத அந்த சுச்சுவேஷன்ல வந்து குளிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாம விட்டுருவாங்க. பரவாயில்லை, இருந்தாலும் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு அந்த அவளை கொண்டு போய் சுவாமி கிட்ட நைவேத்தியம் பண்ணுங்க. எந்த சுவாமியா இருந்தாலும் பரவாயில்லை, சிவனோ பிள்ளையாரோ முருகனோ யாரோ. ஏன்னா யாரையும் பட்டினி போடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் நைவேத்தியம் பண்ணால் போதுமானது. என்ன சொல்லி நைவேத்தியம் பண்ணணும்? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். இது அனைத்தையுமே அந்த கிருஷ்ண பகவானுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். உடனே கேட்பீங்க, சிவன் இருக்காங்க, பார்வதி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, ஏன் நான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சொல்லணும்? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு சொன்னீங்களா அனைத்து தெய்வங்களுக்கும் போயிடும் இல்லையா? மனசு கேட்கலையா? ஓம் நமச்சிவாய சொல்லுங்களேன். சர்வம் ஸ்ரீ கடைசியில முதல்ல ஓம் நமச்சிவாய எல்லாத்தையும் காட்டுங்கோ, அடுத்தது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் காட்டுங்கோ. இல்ல சார், எனக்கு நாராயணன் ரொம்ப பிடிக்கும். சூப்பர், ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு எல்லா தெய்வத்துக்கும் காட்டிட்டு கடைசியிலையும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சொல்லுங்கோ. ஏன்னா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் அது சமர்ப்பணம். இன்னொன்னு, நீங்க வச்ச அவளும் வெல்லம். இந்த சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சொல்லிட்டீங்கன்னா அதிகமான ஸ்வீட் சேர்ந்துருங்கிறது ஐதீகம். அதாவது கடவுள் பிரசாதத்தை சாப்பிட மாட்டார், அவருடைய கண்ணான கருணை கண்கள் அதுல பட்டாலே போதுமானது, அந்த பிரசாதம் சுவை கூடிவிடும். எல்லாமே நம்பிக்கை வைத்துத்தான் செய்ய வேண்டும். நம்பிக்கையே இல்லை அப்படின்னா நீங்க எதுக்கு நைவேத்தியம் பண்ணும்? பண்ணவே வேணாமே, நல்லா படுத்து இழுத்து போட்டு தூங்கலாம், அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமுமே உங்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுத்த காத்து கொண்டிருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பக்தி ஒன்றுதான் மனிதனை நேர்மைப்படுத்தும் நல்வழிப்படுத்தும் நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கிடையாது. கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.